ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட T20 போட்டிகள் மற்றும் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதற்கான இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா இடம் பிடிச்சிருந்தாரு. ஆனால் தற்போது அவருக்கு முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் முழுவதும் இருந்து விலகி இருக்காரு. இது இந்தியாவிற்கு ஒரு பெரும் பின்னடைவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஹார்திக் பாண்டியா இந்திய அணிக்காக பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்து துறைகளிலுமே சிறப்பா செயல்படக்கூடிய வீரர். இது போன்ற ஒரு வீரர் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு முக்கியமான தொடர்ல இந்திய அணியிலிருந்து விலகி இருப்பது இந்திய அணிக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காயத்தோட தன்மையானது அதிக அளவுல இருப்பதனால அவர் IPL விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்து இருக்கு. இது குறித்து இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவோட காயத்தன்மையானது தற்போது அதிகமா இருக்கு, அதனாலதான் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கோம். அவருக்கு ரவீந்திர ஜடேஜாவை இந்திய அணியில சேர்த்து இருக்கோம். உலக கோப்பை முடிவதற்குள்ள அவர் கண்டிப்பா இந்திய அணியில இணைஞ்சிருவாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அவரு இந்த வருஷம் நடக்கிற IPL போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு ஒரு கிரிக்கெட் கிளப் வந்து உடற்தகுதி தேர்வு நடத்துவாங்களாம். அதுல வந்து குறிப்பிட்ட தேதியில ஹார்திக் பாண்டியா போய் கலந்துகிட்டு தன்னோட உடல் தகுதியை முழுசுமா நிரூபிச்சுட்டாரு அப்படின்னா அவர் IPL போட்டிகள்ல விளையாடலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் IPL போட்டியில விளையாட முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த உடல் தகுதி தேர்வை நிரூபிப்பதற்கு அவருக்கு சில கால அவகாசம் தேவைப்படலாம். அதனால IPL போட்டிகள்ல முதல் ஒரு சில போட்டிகளை அவர் தவற விடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா விளையாடாதது இந்திய அணிக்கு சரி, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சரி ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.